எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாந்திரீக பயிற்சி வீட்டிலிருந்தபடியே மாந்திரீக பயிற்சி கற்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த பயிற்சியில் நேரடி வகுப்புகளில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை சிடியாக வச்சு நாங்கள் கொடுக்குறோம். இந்த சிடியில் என்ன மாதிரியான டாபிக் இருக்கும் அப்படின்னா, முதல் நிலை, இடைநிலை, முதுநிலை இப்படின்னு மூன்று நிலைகளில் உள்ள மாந்திரிகத்துக்குமே தனித்தனியான சிடிகள் கொடுக்குறோம். அந்த சிடியை பார்த்து உங்களுடைய ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாந்திரிக பயிற்சி வந்து என்ன மாதிரியான பயிற்சியாக இருக்கும் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து மாந்திரிகம் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும். இதில் ஏன் வந்து நம்ம ஜாதகத்தை குறிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது போலவே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கொடுப்பினை அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் தான் நாம் எடுக்கணும். அவங்க என்ன மாதிரியான கொடுப்பினை கிடைக்கும் அவங்களுக்கு, அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க, அதை வச்சு தான் ஒருத்தருக்கு நல்லதும் கெட்டதும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாந்திரியத்தினுடைய அடிப்படை பேஸ். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து எப்படி மாந்திரியம் செய்யணும், அதை வந்து நம்ம உதாரண ஜாதகங்களை கொண்டு எடுக்கப்பட்ட நேரடி வீடியோக்கள், நேரடி பயிற்சி வகுப்புகளுள்ள வீடியோக்கள் இதில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தபடியே இதை வந்து அனைவருமே மாந்திரியம் கற்றுக்கலாம், ஆண் பெண் இருபாலருமே கற்றுக்கக்கூடிய விஷயம். இந்த அதே மாதிரி ஒரு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி வேலை செய்யுதோ, அதே போல் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டமான மாந்திரியங்கள் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யுது, அதற்கான முறைகள் என்ன, அனைவருக்கும் ஒரே மாதிரியான மூலிகையில் வச்சு செய்யக்கூடிய மாந்திரிகம் பலிக்குமா, அப்படி என்றால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் எப்படி வந்து மூலிகையில் தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற பற்றி, அந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள கிரக அமைப்புகளை வச்சு நாம் எடுத்திருக்கிறோம். அதே போல் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய வசிய கிரகங்கள் எது அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்கலாம். முதநிலை வகுப்பில் உள்ள பாடத்திட்டங்கள் என்னென்ன வரும் அப்படின்னா, மாந்திரியத்தினுடைய தோற்றம் என்ன, அதர்வன வேதம் எப்படி இருந்தது, மாந்திரிகம்னா என்ன, குலதெய்வம்னா என்ன, அதை வழிபடக்கூடிய முறைகள் என்ன, மாந்திரிகத்துக்குரிய கிரகங்கள் என்ன, மாந்திரிகம் செய்யறதுக்கும் அல்லது மாந்திரிகம் கற்கிறதுக்கும் நாம் என்னென்ன மாதிரியான வழிகளை பின்பற்றணும், சித்து முறைனா என்ன, தெய்வ உபாசனைனா என்ன, கணபதி உபாசனை வந்து ஏன் எடுக்கணும், உடற்கட்டுனா என்ன, திசை கட்டுனா என்ன, மாந்திரிகர்கள் என்னென்ன மாதிரியான தாய்த்துக்கள் அணியலாம், மாந்திரிகளுடைய பூஜை அறைகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், மாந்திரிகர்கள் என்னென்னமான அணிகலன்கள் தன்னுடைய உடம்பில் அணிஞ்சுக்கணும், மாந்திரிகர்களுடைய பூஜை அறைகளுடைய தெய்வங்களுக்கு பிரதான தெய்வத்தை எப்படி கொடுக்கணும், அதை வீட்டில் வச்சு வழிபடுறது சிறப்பாக அல்லது வந்து தனியாக ஒரு இடம் வச்சு பண்ணணுமா, களையம் கட்டுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, புகைப்படத்தை வச்சு மாந்திரிகம் பண்ணுறாங்க அது எப்படி, வீட்டு வாசல் மண்ணை வச்சு மாந்திரிகம் பண்ணுறாங்க, வீட்டு வாசல் மண், காலடி மண், அவங்களுக்கு தகுந்த மூலிகைகள் என்ன, இப்படியான அனைத்து விஷயங்களுமே அடிப்படை நிலை மாந்திரிகத்தில் சொல்லி கொடுக்குறோம். இடைநிலை மாந்திரியத்தில் எந்திரம்னா என்ன, எந்திரம் எழுதக்கூடிய முறை எப்படி, எதை கொண்டு எந்திரம் எழுவது, எந்திரம் எழுத பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள் என்ன, எந்திரத்தில் எழுதப்பட வேண்டிய குறிப்புகள் என்ன, எந்திரத்தில் எந்த இடத்துல அந்த குறிப்புகளை எழுதணும், மந்திரத்தை எழுதணும், எந்திரத்தினுடைய அளவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்களுடைய அமைப்புகளை வச்சு அந்த எந்திரங்களை வந்து எப்படி நாம் தேர்ந்தெடுக்கணும், சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தினா என்ன, எந்திரம் எந்த காலத்தில் எழுதக்கூடும், ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய அனுகிரகமான காலங்கள் தன்னுடைய ஜாதக ரீதியாக எப்படி எடுக்கிறது, எந்திரம் என்ன மாதிரியான செயல்படுது, அதனுடைய பயன்கள் என்ன, எந்திரங்கள் வேலை செய்ய நாம் என்னென்ன பண்ணணும், எந்திரத்தை எங்கே எப்படி வைக்கணும், கோயில்களில் ஏன் எந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க, எந்திரத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எந்திரத்தினுடைய பிரதிஷ்டை நிர்மாலயம் எப்படி பண்ணணும், எந்திரத்துக்குள்ள பூஜை முறைகள் நம்ம எப்படி பண்ணணும், தாயத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய எந்திரங்கள் எப்படியான எந்திரங்கள் இருக்கணும், அதே மாதிரி அஷ்ட கர்மங்கள்னா என்ன, வசியம், பேதனம், மோகனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், மாரணம், இப்படி இருக்கக்கூடிய இந்த அஷ்ட கர்மங்களையும் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத இடைநிலையாகவும் எடுத்து, முதுநிலையில் தெய்வ உபாசனைகள், ஒருவருடைய ஜாதகத்துக்கு தெய்வ உபாசனை என்ன, ஜாதகத்தை வைத்து ஒருவருக்கு எப்படி மாந்திரிகம் செய்து அவருக்குரிய நாட்களை நாம் எப்படி குறிக்கிறது, அவங்களுக்கு நடக்கூடிய தசாபுத்திகளை வச்சு மாந்திரிகம் எப்படி நாம் செய்கிறது, ஒருவருக்கு உள்ள கிரக அமைப்புகளை வைத்து மாந்திரிகம் இவங்களுக்கு நன்மையான முறையில் செய்கிறது எப்படி, தீமையான முறையில் செய்கிறது எப்படி, அஷ்ட கர்மங்களுக்கும் திதி தேவதைகளுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, மாந்திரிகத்துக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, ஜாதகத்தை வைத்து தெய்வங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, மாந்திரிகம் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் செய்யக்கூடும், இப்படியான விஷயங்களை மூன்று பிரிவுகளாக பிரித்து மாந்திரிகத்தை தனிப்பட்ட நபரே எந்த விதமான
முன்ன அனுபவம் இல்லாதவங்களும் இந்த சிடியை பார்த்தாங்க அப்படின்னா புரிகிற அளவுக்கு இந்த காரியத்தை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அந்த காரியங்களை வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கல, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று சிடிகளையும் அவங்க வாங்கி பார்க்க ஆரம்பிக்கையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் இதற்கென்று தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சு, அந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் ஒரு ஜாதகத்தை எடுத்து நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்களை நான் லைவாகவே அதனுடைய ஆராய்ச்சிக்குட்பட்டு அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பண்ணுறோம். ஒரு அடிப்படை நிலை கிளாஸ் வகுப்புக்குரிய சிடியினுடைய விலை 2600 ரூபாய். மொத்தம் மூன்று சிடிக்களாகவும் மூன்று விதமான விஷயங்களாகவும் அடிப்படை, இடைநிலை, உயர்நிலை அப்படின்னு மூன்றுகளாக பிரிக்கிறோம். முதல்ல அடிப்படை நிலை சிடிக்கள் வாங்கி அதனுடைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கல, கால அளவுகள்னு எதுவுமே கிடையாது. இந்த கால அளவுகள் உங்களுக்கு எத்தனை வருடம் கழிச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கான இது என்னுடைய நேரடி வாட்ஸ்அப் வகுப்பு. நேரடியில் வந்து நான் உங்களுக்கு எல்லா விதமான செயல்களும் கொடுப்போம். இதற்கான ட்ரைனிங்குமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். மாந்திரிக பயிற்சி பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வெளியூரில் இருக்கக்கூடியவங்களும் சரி, நேரடியாக வர முடியாத இருக்கவங்களுக்கும் சரி, அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரணத்துக்காக இந்த காரியத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த காரியத்தை, இந்த காரணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லா விதமான மாந்திரிகளுக்கும் உபயோகப்படும். மாந்திரிகத்தை மூலிகளை வச்சு செய்யக்கூடியதுக்கு இதிலே ஒரு பதிவாக நான் சொல்கிறேன். நாங்களே வந்து தனியாக மூலிகை வனம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த மூலிகை வனத்தில் மாந்திரிகத்துக்கு தேவையான மூலிகைகள் உள்ள அனைத்து மூலிகைகளுமே கிடைக்கும். அதை நீங்களே நேரடியாக வந்து காப்பு கட்டியும் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது காப்பு கட்டி எங்ககிட்ட நீங்கள் வந்து கொரியர் மூலியமாக தபால் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மாந்திரிகர் படிக்கிறவங்க மட்டுமல்லாமல் மாந்திரிகரும் உங்களுடைய மூலிகை சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.